தமிழக கேரள எல்லையான வயநாட்டில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் எதிரொலியால் அதிரடிப்படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வயநாடு மாவட்டத்தில் தலப்புழா கிராமத்திற்கு திங்கட்கிழமை இரவு சீருடை அணிந்து துப்பாக்கிகளுடன் வந்த 5 மாவோயிஸ்டுகள் அங்கு வசிக்கும் ஜோனி என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்து தங்களை பற்றிய தகவலை வெளியே சொல்லக்கூடாது என்றும் தங்களை புகைப்படம் எடுக்கக்கூடாது என்றும் மிரட்டிவிட்டு மொபைல் போன்களை சார்ஜ் செய்துள்ளனர். தொடர்ந்து ஜோனி மற்றும் அருகிலிருந்த சாகு என்ற இவர்களது வீடுகளில் கஞ்சிச்சோறு வாங்கி குடித்துவிட்டு மளிகை பொருட்களையும் வாங்கிச் சென்றுள்ளனர். தகவல் கிடைத்த வயநாடு காவல்துறையினர் மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவு காவலர்கள் அதிரடிப்படையினர் இந்த 5 மாவோயிஸ்டுகளை தேடும் பணியினை முடுக்கிவிட்டுள்ளனர். இதையொட்டி தாளூர், எருமாடு, தேவாலா, நியூ ஹோப், முள்ளி போன்ற எல்லைப்பகுதிகளில் மாவோயிஸ்டுகள் நுழைந்து விடாமல் இருக்க மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவு காவலர்கள், நக்சல் தடுப்பு காவலர்கள் மற்றும் அதிரடிப்படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர்.